ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல் ஒருமன் பேசுகிறேன் எல்லாம் சொன்னாலும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈஸினி பெருமாளை வேண்டிய வரும் கேட்குறேன் ஓம் நமஷிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா கொரோனா அதிகமாக பரவிட்டுருக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லோரும் பாதுகாப்பாக வீட்டில் இருங்க பி சேஃப் ஸ்டே சேஃப் ஸ்டேட் ஓம் ஜூன் ஆறு வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளியே வராதிங்க இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சரிங்களா ஏன்னா அதிகமான இருப்புகள் இனிமேல் தான் நம்ம காதுகளில் கேட்க போகிறோம் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு பீ சேஃப் ஸ்டே சேஃப் ஸ்டேட் ஓம் எல்லாருடைய காதுகளும் பலமாக வச்சுக்கோங்க விமல் பேசுகிறதுக்கு இல்லைங்க சரிங்களா அந்த பலத்தை நான் சொல்கிற அந்த காணொலிகள் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா பலமாக இருக்கணும் நம்மளுடைய காது ஜவ்வுகள்லாம் பலமாக இருந்தால் தான் அந்த காணொலியை நம்மளால் பார்க்க முடியும் கண்டிப்பாக அதுவும் ஒரு பெண் தோழர் பெண் அவர்கள் பேசின அந்த கா நான்லாம் பார்த்தேன் எங்கள் காதுகள்லாம் என்ன ஆயிருக்குன்னு தெரியல உள்ளே எதனா பிரச்சனை பிரச்சனை ஆயிடுச்சானு தெரியல தோழ ரமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தாங்க தங்கை தேவேநந்தல் சரஸ்வதியோட கொலை வழக்கு கொலை வழக்கு கிடையாது தெரியுமா ஆணவ கொலை நம்புங்க இது யார் ஏற்படுத்தினாங்க தெரியுமா டாக்டர் ராமதாஸ் இதுக்கு யார் தெரியுமா உறுதுணையாக இருந்தது வழக்கறிஞர் பாலு ம் இது யார் தெரியுமா பண்ணாங்க சரஸ்வதியுடைய தந்தை ம் சரி இந்த காதுகளை அப்படியே கேட்டுக்கோங்க அவங்க சொன்னதை அவங்க பேசினதை அந்த காணொலிகள் நீங்களும் போய் பாருங்கள் நானும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் வணக்கம் அக்கா ரமணி சாரி அக்காலாம் சொல்லக்கூடாது தங்கை ஐயோ வேண்டாம் அம்மா ஐயு வேண்டவே வேண்டாம் சாரி அம்மா அக்கா தங்கை அதெல்லாம் நல்லாயிருக்கு தோழர் தோழர் ரமணி அவர்களை உங்களுக்கு யார் இந்த அர்ஜெண்டாக கொடுத்தது உங்க நீங்கள் போன அமைப்பு உங்களை சுற்றி இருக்கிற அமைப்புகள் எல்லாமே திமுகவை சார்ந்தது இது எங்களுக்கே தெரியும் சரியா மண்டமால இருக்கிற கொண்டையை மறைக்க முடியாதுல்ல ம் என்ன ரமணி அவர்களே சரி இந்த காணொலி நான் ஏன் முழுசாக பேசினோம் அப்படின்னா ஒரு சமூகத்தையும் ஒரு மக்களையும் எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அளவுக்கு கொச்சைப்படுத்திருக்கீங்க இதையெல்லாம் தாண்டி முக்கியமாக நான் பேசுகிறதுக்கு காவல்துறை என்னையா காவல்துறைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவனேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்ல வந்து அவங்கவுங்க வந்து உயிரை பணையை வச்சு வந்து பார்த்தினா வேலை செஞ்சுட்ருக்காங்க அந்த காவல்துறையை போட்டு ஒரு ஆட்டு ஆட்டுது பாரு அந்த தோழர் ரமணி அவர்கள் பா அப்பா 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 அவனுடைய ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்து பார்த்தோன்னா எமோஷன்ஸை கடத்துது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாரி செல்வராஜ் ரஞ்சித் அவர்களுடைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து வாய்ப்புகள் கிடைச்சா நடிங்க ஒரு பெஸ்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா செட் ஆகும் இந்த ஒரு காதுகள் வந்து பார்த்தினா பலப்படுத்துகிற மாதிரி அந்த காது சவுகள் வந்து பார்த்தோன்னா கிளியாத அளவுக்கு எதுனா அந்த அளவுக்கு பலப்படுத்துகிற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த அந்த டயலாக் டெலிவரிலாம் நீங்கள் தெளிவாக பண்ணுவீங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது தோழர் ராமணி அவர்கள் சரிங்களா ஏன்னா ஒரு அறுபது நிமிஷம் நீங்கள் வந்து காணொலி பேசுகிறீங்க அந்த அறுபது நிமிஷத்தில் திமுகன்ற ஒரு விஷயத்தை பேசவே மாட்டேங்கிறீங்க நான் காலையில் வந்து பார்த்தோன்னா போஸ்ட் பண்ணேன் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தோழர்கள்லாம் இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு போடும்போது ஐயோ விமல் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அவங்கள பற்றிலாம் பேசாத முக்கியமாக அந்த குடும்பத்தை பற்றியே பேசாதான் அப்படின்றாங்க எனக்கே அப்படி தான் தோணுச்சு திமுக பயங்கரமான திமுகவுடைய பற்றாளராக இருக்கிறாரு வீரமணி அந்த மனுஷங்கிட்டலாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் உட்காந்துட்டு ஐயோ எப்பா என் காதுகள் அந்த ஆள்கிட்ட வந்து மாட்டிச்சுன்னா என் காதுகள் வந்து பார்த்தினா வலுவிழந்து போய்டும் அதனால் நம்ம அந்த விஷயத்த கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அவரை டாக்டர் ராமதாஸ் மாற்றிட்டாராம் வழக்கறிஞர் பாலு மாத்திட்டாரான் கொலை பண்ண சொல்லி இவங்களுக்கு எப்போ தெரியும் அது நியூஸ் தெரியும் தோழர் ரமணி அவர்களே பதினாறாம் தேதி தான் தெரியும் அந்த பொண்ணு ரெண்டாந்தேதியை செத்துருச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரீ பிளான்ட் மர்டராக இருக்கணும் ராம்தாஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் பாலோ ப்ரீ பிளான்ட் மர்டராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சுருக்கணும் சரியா அவங்க எந்த ஒரு நன்கொடையும் அந்த குடும்பத்துக்கு செய்யலை அந்த குடும்பத்துக்கு யார் திரும்ப நன்கொடை செஞ்சுருக்கிறாங்க தோழர் ரமணி அவர்களே சபா ராஜேந்திரன் தற்போதைய எம்எல்ஏ வன்னியார் சமூகத்தை சார்ந்தவர் தான் இப்போ ரீசெண்டாக கூட திருமாவளவன் அவர்கிட்ட போய்ட்டு நான் முப்பதாயிரம் ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்ஜ் ஒன்று ஆனால் என்னான்னு பண்ணுறதுல இந்த பசங்க இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தில் நம்மளை வந்து திணற விட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வந்து சொன்ன ஒரு காணொலியும் சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு அவங்க நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் தப்பாக சொல்லலை இப்படி இருக்குது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்குறாரு அப்புறம் பன்ரூட்டி வேல்முருகன் அவர்கள் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்குறாரு கொடுத்து அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படி ஹெல்ப் பண்ணவங்க அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அவங்கள பற்றி சொல்லியிருக்கணும்ல நடுநிலைவாதி தோழர் அப்படின்னு சொன்ன நடுநிலை தான் அந்த நடுநிலையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பாற்றிருக்கணும்ல பெண் தோழர் வேற நீங்கள் ம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சகாவ் என்ன சகாவ் சொல்லுங்க சகாவ் பெண் சகாவ் வேறு நீங்கள் எப்படி இருக்கணும் அதுக்குன்னு எங்கள் காதுகள் வந்து பார்த்தீங்கன்னா பலப்படாமல் இருக்குது பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அறுபது நிமிஷம் வந்து போட்டு செஞ்சிட்டிங்க அதில் செஞ்ச விஷயம் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்போது சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வருது என்னென்னா சரஸ்வதியோடைய தந்தையார் மிகப்பெரிய ரவுடியா அவரு லாரி டிரைவர் மிகப்பெரிய ரவுடியா வீட்டை கொளுத்திருக்கிறாராம் அவன் மனைவியோடைய விரலை வெட்டியிருக்கிறாராம் ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து மிரட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னவோ பண்ணியிருக்கிறாராம் ரெட் பிக்சில் சொன்னது உண்மையே சொல்லுங்கள் விவோஸ் அந்த சைடு பார்க்குற விவோஸும் சரி இந்த சைடு பார்க்குறேன் அந்த ஆளை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி மாதிரியே தெரியுது மனசாட்சி தொட்டும் சொல்லுங்கள் லுக் லைக் ரவுடி அந்த மனுஷன் ஆனால் அவர் ரவுடி சார் திமுக கட்சியை சார்ந்தவர் அவங்களுடைய வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா உதயசூரியன் தான் வரைஞ்சிருப்பார் உங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வரைஞ்சி வச்சிருக்கிறாரு தோழ ரமணி மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் கலாயவுக்கு போனவங்க கண்ணு தெரியலையா உங்களுக்கெல்லாம் நோய் நோய்யா இல்லை பகலில் எதனாவது கண்ணு தெரியாத எதுவும் நோய் இருக்குதா தெரியல நம்மளுக்கு இல்லை பாதராத்திர எதனா போயிட்டீங்களா நாய்கி துரத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு கலாய்க்கு போயிட்டு வந்தோம் சொல்லிட்டீங்களா தெரியல தோழர் ரமணி அவர்களே இதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்களே ஏன் சோறு போடாதா திமுக ஆ சொல்லுங்க பாவம் சிவனேன்னு இருக்குது திமுக அவங்கள ஏன் நம்ம இழுக்கணும் அதுதான் எதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா பாமகான்னு ஒன்று இருக்குது வன்னியர் அப்படின்னா பாமகான்னு ஒன்று இருக்குது அவன் திமுக சார்ந்த வன்னியனாக இருந்தாலும் சரி அதிமுக வன்னியர் அது எவனாக ஒன்னாலும் எழுந்துட்டு போட்டோம் பாமகான்னு ஒரு நிற்கிது ஒன்று ஸோ அதை இழுத்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா செய்வோம் அப்போ தான் வியூஸ் அதிகமாகும் அப்போ தான் கியூரியாசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த விஷயத்தில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா அவனுடைய காணொலிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இட்டுக்கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது தோழ ரமணி அவர்கள் பேசுகிற விதங்கள்லாம் ஏன்னா நம்ம அவங்கள கலாய்க்கணும் அப்படின்ற மோட்டிவேஷன்லாம் பேசல அவங்களே அவங்கள தங்களை கலாய்ச்சிக்கிறாங்க தங்கள் பொய்யானவர்கள் அப்படின்றத அவனுடைய பேச்சுக்களை வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்குது ஒரு காவல்துறையை எந்த அளவுக்கு வந்து பார்த்தினா அவங்களால கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தினா லைக் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் பிடிச்சவங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தினா காணொலிகள் பேசி வச்சுருக்கிறாங்க காவல்துறையினர் அதுக்கா கரடைசியாக யூடியூப் புரோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் லைக் போலீசஸ் வந்து பார்த்தினா ஒரு மிகப்பெரிய காமவெறியர்கள் அப்படியாப்பட்ட காம வந்து பார்த்தினா அந்த எனக்கெல்லாம் வாந்தியே வருது சத்தியமாக வாந்தி வருது செய் அப்படின்ற மாதிரி தோணுது போலீஸ்காரங்க அவங்களுக்கு தெரியாதா அவருடைய பிறப்புறவை எடுத்து வச்சு அவங்கள வந்து பார்த்தினா ஒத்துக்க வச்சாங்களாம் அதுவும் இந்த பெண் தோழர் சொல்கிறாங்க கேவலமா இல்லை சொல்லுங்கள் மனுஷன் தானே அவன் போலீஸ்காரங்க ஏன் அவங்களுடைய மனைவிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்களா கேவலமாகல அவ்வளோ காமவெறி பிடிச்சிட்டா இருக்கிறாங்க போலீஸில் சொல்லுங்கள் பாக்கலாம் அவனுங்க வாயில் எடுத்து வச்சு கேவலம் இந்த கேவலத்துலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த அளவுக்கு கேவலமான புத்தி கொண்டு உங்களுடைய தவறுகளை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு காவலர் உங்களை கூப்பிட்டு போனால் கூட என்னை வந்து கூட்டு போய் வேறு மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் இட்டு கட்டிடுவீங்க போல இருக்குது தோழர் உண்மையை பேசுங்கள் ஒரு ஒரு பெண் நீங்கள் சரிங்களா உண்மையை பேசுங்கள் காவல்துறை நாளைக்கு வந்து கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு காவல்துறையை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தணுமோ அளவுக்கு கொச்சைப்படுத்துறீங்க கேட்ட நடுநிலைவாதிகள் உண்மையை பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க கலாய்க்கு போனோம் அப்படின்னு கலாய்க்கு போனோம் ஒரு ஃபோட்டோ கூட வந்து ரெட் ரெட்ஃபிக்ஸ்லையும் யூடியூப் ப்ரொடர்ஸ்லேயும் கொடுக்கல நீங்கள் மிகப்பெரிய ரவுடி வந்து வீரமணி ரெட் பிக்ஸில் யூடியூப் ப்ரொடக்ட்ஸில் மிக மிக கொடூரமான காமவெறி பிடிச்சவர்கள் யார் போலீஸ்காரங்க ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க மட்டும் யோகியனுங்க சரியா ரோடில் என்ன ஒரு பொண்ணு போச்சுன்னா கமெண்ட் கூட பண்ண தெரியாது அவனுங்களுக்கு ம் கமெண்ட் கூட பண்ண தெரியாது சீனு சொல்கிற வார்த்தை கூட அவனுங்களுக்கு வராது அவ்வளோ யோகியமான பசங்க தலையை கீழே போட்டால் அப்படியே கீழே போட்டு நடக்கிற பசங்க அந்த அளவுக்கு பில்டப் பண்ணுற தோழர் ரமணி அவர்களே அவனுங்களே அரக்கோணம் விஷயத்தில் எந்த அளவுக்கு ஆடுனீங்க உங்கள் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவங்க தான் உண்மையான பெண்மணி இல்லைங்க அது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கட்சிகள் இடையே கிடையாது நண்பர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க ஊரில் இருக்கிற பசங்க வயசு பசங்க கூட பிரச்சனை தான் இதுதான் வேற லெவலுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுதான் உண்மை அதுதான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனால் அவங்களுடைய தன்மை உண்மையை கரெக்டாக பேசுங்க அதுவும் ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு கேவலமாக இருக்குது தோழர் சரிங்களா ஸோ ஒரு சொல்கிறதுக்கு முடியல மறுபடியும் சொல்கிறேன் எங்களுடைய காதுகள் வந்து பார்த்தினா பலமாக இருக்குது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு செய்யாதீங்க காவல்துறை அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ பேசி வச்சுருக்கீங்க ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு அப்புறம் காவல்துறை கேட்டுச்சான் இந்த சமூகத்து பொண்ணு தான் உனக்கு கேட்குதா அப்படின்னு எடுத்து வச்சாங்களாம் அவங்க வாயில் இதை நான் சொல்லலைங்க நான் ஆனாச்சும் தெளி வாயில் வச்சாங்கன்றதே ஒரு மாதிரி சொல்கிறேன் நான் அதை அவங்க அந்த பெண் வந்து பதினா சொன்ன விதத்தை பாருங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்கள் ஆமாம் அக்கா நீங்கள் சொன்னது அக்கா நீங்கள் வந்து சிபிசிஏடி லெவலுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க வேறு லெவலு கெத்து லெவலு டேய் ஏன்டா முட்டா பசங்களாக இருக்கிறீங்க இல்லை சொல்லு பார்க்கலாம் அந்த பொம்பளை பேசுகிறதுக்கு கேவலன்றது வந்து பதினா தெரியல காரணம் என்னென்னா உனக்கு ஃபேவராக பேசுகிறாங்க உண்மையாக பேசல உனக்கு ஃபேவராக பேசுகிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ அக்செப்ட் ம் உண்மையை பேசி பழகுங்கடா நடுநிலை அப்படின்றது உண்மையை பேசி பழகறது பொய் சொல்லிக்கிட்டே தெரியுதுல்ல முக்கியமாக பெண்கள் புரிஞ்சுக்குங்க எல்லா சமூகத்தில் இருக்கிற பெண்களும் புரிஞ்சுக்கோங்க குறிப்பிட்ட ஒரு பெண் இறப்புக்கு அப்புறம் அந்த குடும்பத்தையும் அந்த குடும்பத்துடைய பெற்றோர்களையும் மற்றும் அந்த சமூகத்தையும் எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தும் விதமாக அதையெல்லாம் தாண்டி காவல்துறையை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய நடுநிலை திறமைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பெண்ணை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் அவங்க திமுகவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதியோட குடும்பத்தை பற்றி வாயை துறக்க மாட்டேங்கிறாங்க உண்மையை பேசிட்டு போங்க உண்மையை பே அட்லீஸ்ட் இந்த அறுபது நிமிஷத்தில் ஒரு இடத்துலனாச்சு நீங்கள் திமுக அப்படின்னு நீங்கள் அந்த குடும்பம் அந்த பெண் இறந்த குடும்பம் திமுக அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடுநிலைவாதின்னு நம்பியிருப்பேன் நான் பச்சையாக தெரியுது யார் மேலே உங்களுக்கு காண்டு அப்படின்னு யார் மேலே தெரியுமா உங்களுக்கு காண்டு பாமக மேலேயும் பாமகவுடைய இது நிறுவனரான ராம்தாஸ் மேலேயும் காண்டு உங்களுக்கு அந்த காண்டை எந்தெந்த இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க தற்கொலை பசங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் உட்காந்துட்டு ஐயோ மேடம் நீங்கள் மாஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நாங்களும் அவங்களாம் பார்த்தா எங்கள் காதுகள் பலப்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிருவோம்ண்ணா ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது போன்ற தோழர்கள்கிட்ட இருந்து காதுகளை பலப்படுத்தி கொள்ளுங்கள் காதில் எதுனா பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த காணொலிகளை தேடி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் காணொளிகளை தேடி பார்த்து காதுகளை பலப்படுத்திக்கோங்க பலப்படுத்திக்கிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா தோழர்களுடைய பேச்சுக்களை வாங்குற அளவுக்கு பலமாக இருக்கணும் எப்போ எத்தனை நேர்மறையான விஷயங்கள் டாட்டா பாபாய் தோழர் சரிங்களா உங்களை கலாய்க்கணும் பேசலை நீங்கள் பேசுனதே கலாய்கிற மாதிரி தான் இருந்துச்சு லைக் ஒரு பொய்யை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கட்டமைக்கணுமோ அந்தளவுக்கு கட்டமைச்சிட்ருக்கீங்க பொய் என்றைக்குமே வந்து பார்த்தினா நிலைக்காது நம்ம பசங்க இந்த காதுகளில் இதை வாங்கிக்கோங்க இதை பலப்படுத்திக்கோங்க வாழ்க வளர்க வன்னிய பெருங்களும் வாழ்க வளர்க வன்னிகுல சதுரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் மற்றும் வன்னிக் குலசதுரை சமூகத்தின் வரலாறும் சட்டா பாபாய் தோழர்களை பின்பற்றுங்கள் தோழர்களை பின்பற்றி டைம் பாஸ் பண்ணுங்க காதுகளை பலப்படுத்தி கொள்ளுங்கள் நம்மளுடைய காதுகள் இன்னும் தெளிவாக வந்து பார்த்தோன்னா பேச்சுகளை கேட்கணும் அப்படின்னா தோழர்களை பின்பற்றுங்கள் தோழர்களை மட்டும் பின்பற்றுங்கள் மற்றும் அவங்க அதாவது ஆம்பளைக்கும் தோழர்னு சொல்கிறாங்க பெண்ணுக்கும் தோழர்னு சொல்கிறாங்க ஆம்பளைக்கு தோழர்னு சொன்னால் பெண்ணுக்கு தோழின்னு சொல்லணும் இதுதான் சகாக்கள் பண்ணணும் ஏன் அந்த சகாக்கள் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல நான் எனக்கு டவுட்டுங்க பாய் சட்டா தோழின்னு கூப்பிட்டா அப்புறம் ஐயோப்பா வேண்டாம் சாமி